லைவ் ஸ்ட்ரீம் காலையில் 11 மணிக்கு தியேட்டரில் ஓடுறப்ப நீங்கள் லைவாக இன்டர்நெட்டில் பாருங்கள் படத்தைன்னு சொல்லி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணது கபாலியில். 150 ஏக்கர் திராட்சை பழம் இருக்குதுனாரு, டக்குன்னு பார்த்தேன். அவர் உடனே பெல் அடித்தார் சிவா சார், ஏ சாருக்கு காப்பி கொண்டாங்க. வெட்டரவன் கிட்டயே வந்து சொல்லிட்டு இருக்கியடா, வெறும் ப்ரொடக்ஷன் மேனேஜர் பிரச்சனை 10,000 ரூபா கொடுத்துட்டு போயிட்டா, மீதி சொத்தாவது மிச்சமாகுமேடா உனக்குன்னு பார்க்குறேன். கூட நம்ம சினிமா விஞ்ஞானி தனஞ்சயன் சாரை கூப்பிட்டு வராரு ஒரு நாள் பார்க்கணுன்ட்டு. சரிங்களா சார், உங்களை பார்க்கணும், எங்கே இருக்கீங்க சார்? சாப்பிட்டு இப்போதான் சார் 4:30 மணிக்கு லஞ்சு சாப்பிட்டுருக்கேன் சார் ஷூட்டிங். கேட்டு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு அவரை கேட்டிருக்காங்க, இல்லை நீங்கள் தலைவராக நில்லுங்க நாங்கள் கூட நிற்கிறோன்னு கேட்டிருக்காங்க. சோறு தானே திங்குறீங்கன்னு கேட்டு அனுப்பிச்சிருக்காரு. சில பேர்னை குடியை கெடுக்கிறதுக்கு வந்து நம்ம நிறைய பிளான் பண்ணுவாங்க. இப்போ டிசிவாலாம் நிறைய பிளான் பண்ணுவாப்புல, அண்ணனுக்கு ஆயுதமோ சரிங்களா எதுவுமே, பாம்பு ஈம் வாங்கிட்டு போய் ஒரு வீட்டு மேலே குடிசை மேலே கொளுத்துறது, பெட்ரோல் கொளுத்துறது எதுவுமே தேவையில்லை. அண்ணன் வாயை வச்சே பற்ற வச்சுட்டு வந்துடுவார், ஒருத்தன் குடியை முடிச்சுட்டு வெளியே வந்துடுவார். தானன்கிட்ட சொல்லிவிட்டேன், ஆனால் தானன்னை பொறுத்த வரைக்கும் அவர் மேலே தப்பே சொல்லக்கூடாது. எந்த நேரத்தில் ஸ்டெப் எடுத்து வச்சாரோ கவுன்சிலுக்குள்ள, ரஜினிகாந்தை வச்சு படம் எடுத்தும் சேட்டலைட் விற்காத ஒரு சூழ்நிலையை சினிமாவுக்கு கொண்டு வந்துட்டார். இன்னைக்கு வரைக்கும் கபாலி விற்கல, அந்த திறமை தானனுக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா எல்லாம் ஈவினிங் தான் அசம்பிள் ஆகிறாங்க பாம் குரூவில், அவங்கள பகல் டைம் வர சொன்னால் டக்குன்னு அவங்களுக்கு அந்த இது என்னது ஜெட்லாக் வந்துடும். ஏன்னா அவங்க ரொட்டீன் இப்போ இந்த 6 மாதமாக இவர் செட் பண்ணி வச்சுருக்கிறது, 5 மணிக்கு பாம் குரூவில் அசம்பிள் ஆகிறது, அடிக்க ஆரம்பிக்கிறது சரக்கு, காலையில் 6 மணிக்கு பிரிஞ்சு போகிறதுன்னு டைமிங் செட் ஆகிருக்குது 6 மாதமாக. படம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இன்னைக்கு பிரகாஷ்ராஜ் சார் எடுத்துக்கிட்டும், மிஷ்கின் சார் இருக்கட்டும், விஷால் சார் இருக்கட்டும், கௌதம் மேனன் சார் இருக்கட்டும், படம் தயாரிக்கிற அத்தனை பேரும் இன்னைக்கு மைனஸில் தான் இருக்கும். அப்போ இது இதோட இது இது என்ன, எதனால் இது நடக்குது அப்படிங்கிறப்ப, தயாரிப்பாளருங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்துருக்கிறப்ப அதில் பல விஷயங்கள் தப்பாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. ஒன்று பைரசி. இன்னைக்கு கன்னடா இண்டஸ்ட்ரியில் கிடையாது, மலையாளம் இண்டஸ்ட்ரியில் கிடையாது, தெலுங்கில் 90% கிடையாது, ஆனால் இங்கே பைரசி வந்து தலைவிரிச்சாடுது. இங்கேயே உட்காந்துட்டு ஒருத்தன் சவால் விடுறான், அவனை நம்மளால் நெருங்க முடில, அவன் எங்கே இருக்கான்னு கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடில. வேற யாருக்கும் வேணாங்க, போன பீரியடு தலைவருடைய படம், தானு சாரோட படம், அதில் தான் அவன் லைவ் ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் பண்ணான். அவனுக்கு என்னென்னா பெரிய பெரிய லேபிள் தேவைப்படுது. 2வது நாள் பைரசி பண்ணுறது, 3வது நாள் பைரசி பண்ணுறது அவனுக்கு போர் அடிச்சு, லைவ் ஸ்ட்ரீம் காலையில் 11 மணிக்கு தியேட்டரில் ஓடுறப்ப நீங்கள் லைவாக இன்டர்நெட்டில் பாருங்கள் படத்தைன்னு சொல்லி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணது கபாலியில். சரிங்களா, இதுக்கு என்னென்னா போய் தடுக்க வேண்டாம், நாம் ஒன்றும் கேப்டன் பிரபாகரன் விஜயகாந்த் கிடையாது. உடனே தானு சார் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு போய் டைவ் அடிச்செல்லாம் பண்ண வேண்டியதில்லை. ஒரு ஆதங்கத்தை பதிவு பண்ணுங்கள், இப்படி பண்ணியிருக்கான், அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுங்க, இல்லை ஒரு ஆதங்கத்தை பதிவு பண்ணுங்கள். ஒரு ப்ரெஸ் இருக்காங்க, எல்லாம் நண்பர்கள் தான். சரி, ஏதோ ஒரு இடத்துல அவனுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு பயமாவது வரும்ல, நம்மளை கவனிக்கிறாங்க, நம்ம திருடுறோன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்டாவது ஆயிருக்குங்கிற ஒரு பயமாவது வரும்ல. எதுவுமே பண்ணலை, அவருக்கும் பண்ணிக்கல, அவரை குறை சொல்லக்கூடாது. வந்து தயாரிப்பாளர்களுக்கு பண்ணல, சங்கத்துக்கு பண்ணல, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலைங்கிற கம்ப்ளைண்ட் வேண்டாம். அவருக்கே அவர் பண்ணிக்க தெரியாது, தெரியாதவரை போய் கையப்பிடிச்சு இழுக்கக்கூடாதுன்னு உணர்ந்து தான் இந்த தடவை அவர் எலெக்ஷனில் நிற்கல. அந்த ஒரு விதத்தில் ஃபஸ்ட்டு நன்றி தானு சாருக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் அந்த சின்ன உறுத்தல் கூட இல்லாத ஒரு நபர் டி சிவா. சரிங்களா, அந்த 13 கம்ப்ளைண்ட் போட்டு வந்தது டி சிவா மேலே. சரிங்களா, அது விஜயா கம்பைன்ஸ் வெங்கட்ராம ரெட்டி சார் கம்ப்ளைண்ட்டும் இருக்கு. அங்கே கவுன்சிலில் சார் என்ன, எனக்கும் டைரக்டருக்கும் பிரச்சனை, எனக்கும் நடிகர் சங்கத்துக்கும் நடிகருக்கும் பிரச்சனைன்னு வந்த ஒரு சின்ன தயாரிப்பாளர், ஒரு நாள் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் சேரில், ரெண்டு பேரும் ஒரே ரூமில், இவர் ஒரு செக்ரட்டரி நான் ஒரு செக்ரட்டரி, ஒருத்தர் வராரு, அண்ணன் வந்து என்ன படம்னா மாங்கா அப்படின்னு ஒரு படம் எடுக்க தயாரிப்பாளர், அவர் வந்து உட்காந்து பேசுகிறாரு. எனக்கும் ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கும் ஒரு சின்ன சண்டை சார்னு வந்து உட்காந்தவர் சும்மா இல்லாமல், சார் எனக்கு ஒரு 100 ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்குது, 150 ஏக்கர் திராட்சை பழம் இருக்குதுனாரு. டக்குன்னு பார்த்தேன், அவர் உடனே பெல் அடித்தார் சிவா சார், ஏ சாருக்கு காப்பி கொண்டாங்க. வெட்டரவன் கிட்டயே வந்து சொல்லிட்டு இருக்கியடா, வெறும் ப்ரொடக்ஷன் மேனேஜர் பிரச்சனை 10,000 ரூபா கொடுத்துட்டு போயிட்டா, மீதி சொத்தாவது மிச்சம் ஆகுமேடா உனக்குன்னு பாக்குறேன். அதனால அந்த 13 கம்ப்ளைண்ட்டும் இன்னும் தீர்க்கப்படல, அப்படியே தான் இருக்கு.
சரிங்களா. ஆனால் அந்த 13 கம்ப்ளைண்ட்டும் கொண்டு பயங்கர எதிர்ப்பு. திடீர்னு தானு சார் உள்ள போடுறாரு. தானு சாருக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம்னா கெடுத்துட்ருவார் ஈஸியாக. எதையும் வந்து உருவாக்கி சரி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவோம், அவரால் முடியல இந்த தடவை ஒரு டீம் ஃபார்ம் பண்ண முடியல தானு சார்னால. சரிங்களா, 3-4 டீம் நிற்குது. இந்த 4 டீமில் தலைவர்லேருந்து கடைசி இசி மெம்பர் வரைக்கும் 27 பேரை இந்த 2 வருஷத்தில் அவருடைய சாதனை அதுதான். அவரை நம்பி யாரும் போக மாட்டுறாங்க. அண்ணா தெரியாமல் நான் சப்போர்ட்னு சொல்லிடாதீங்கன்னா தோத்து போயிடுவேன்னு கால் உழுகிறான். எவ்வளோ சும்மா நின்னா கூட தம்பிக்கு தான் என் ஆதரவுன்னு ஃபோன் பண்ணுறாரு. அண்ணே காலில் விழுகிறேன், தயவு செஞ்சு உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்க. சரிங்களா, அதனால் இத்தனை கம்ப்ளைண்ட்டு, 13 கம்ப்ளைண்ட்டு. இப்போ க்ரைம் ரேட் இப்போ கம்ப்ளைண்ட்டாக நாம் எடுக்க வேண்டாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டே பதிவு பண்ணிடுச்சு வேந்தர் மூவிஸ் மேட்ரை. சரிங்களா, கம்ப்ளைண்ட் டிசிவா மேலே வெறும் தயாரிப்பாளர் சங்கத்தில் இல்லை, ஆல் இண்டியா லெவல் ஃபேமஸ், காசி லெவல் ஃபேமஸ். சரிங்களா, நடுவில் மதன் சார் காணாமல் போகிறாரு. இங்கிருந்து கூப்பிட்டு சொல்லி காசிக்கு போகிறார் அண்ணன். அங்கிருந்து எங்கள் குரூப்பில் ஸ்டில்லு எங்கள் ஆற்றுக்கிட்ட நிற்கிறாரு. நீ போனன்னா ஆளை தேடுறா, செத்து முதக்கிறது ஏன் தேடுற, உங்க கூட சேர்ந்தவன் செத்துருப்பான்னு எதிர்பார்ப்போடையே காசிக்கு போறியா நீ, போனன்னு எங்கே தேடணும், லாட்ஜில் விசாரிக்கணும், போலீஸ் ஸ்டேஷன் போகணும், கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஆற்றுக்கிட்ட இப்படி நின்று முன்னாடி ஒரு ஃபோட்டோகிராஃபரை வச்சு ஒரு ஸ்டில்லு, ஆற்றுல மிதக்குதான்னு தேடுறாராம். தேடிட்டு வந்தோன்னு எவிடன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு, ஏன்னா அனுப்பிச்சு விட்டதே அண்ணன் தான். சரிங்களா, ஏன்னா அவர் தனியாக போக தெரியாது மதன் சாருக்கு. எந்த இடம்னா இருந்தாலும் சாரு சொன்னால் தான் அவர் போவார். சரிங்களா, அது நான் தப்பாக எடுத்துக்கக்கூடாது, எந்த இடம் இடம் தான் சொன்னேன். சரிங்களா, அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. சரி, கரெக்டாக எடுத்துக்கிங்க. எந்த யார் அண்ணன் அண்ணா, அந்த சேவை அங்கேயும் தேவைப்படுதுன்னு அர்த்தம். சரிங்களா, அதனால் இதெல்லாம் முடிச்சுட்டுன்னு இவ்வளோ கம்ப்ளைண்ட் வருது. இதெல்லாம் முடிச்சுட்டு அவருடைய குழந்தைத்தனம் அங்கே தான். கூட நம்ம சினிமா விஞ்ஞானி தனஞ்சயன் சாரை கூப்பிட்டு வராரு ஒரு நாள் பார்க்கணுன்ட்டு. சரிங்களா சார், உங்களை பார்க்கணும். எங்கே இருக்கீங்க சார்? இப்போ தான் சார் 4:30 லஞ்சு சாப்பிட்டுட்ருக்கேன் சார் ஷூட்டிங். எங்கே இருக்கீங்கன்னா, இதை இதை மலேசியா ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்ருக்கேன் சார். சரி, நானும் சிவா சாரும் வரோம், வாங்க. நான் நேராக வந்தாங்க சார், நான் தலைவருக்கு போட்டி விடுறேன், தனஞ்சயன் சார் செக்ரட்டரிக்கு இருக்கார், உங்கள் டீமும் உங்களோட ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு வேணும். அதுதான் அவருடைய இன்னசென்ஸ். நான் ரொம்ப டீசெண்டாக என்னை நிற்க சொன்னாங்க, கூட கீழே நில்லுங்க ஈஸிக்காவது நிற்கணும். இல்லைண்ணே வேண்டாண்ணே, நான் ரொம்ப ஏன்னா எதுக்கு அங்கே வச்சு பேசிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அவருக்கும் மனசை நம்பி வந்திருக்காரு, காயப்படுத்தாமல் அனுப்பிச்சு விட்டேன். எல்லாம் முடிச்சோன்னே கட் பண்ணிட்டு அடுத்த நாள் விஷால் பிரதர் ஆஃபீஸுக்கு போயிருக்காங்க. மேடை நாகரையும் கருதி அவர் சொல்ல மாட்டார், இருந்தாலும் சொல்ல வேண்டியதன் கடமை என்னென்ன. இல்லை, அவரை போயிட்டு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு அவரை கேட்டிருக்காங்க, இல்லை நீங்கள் தலைவராக நில்லுங்க நாங்கள் கூட நிற்கிறோன்னு கேட்டிருக்காங்க. சோறு தானே திங்குறீங்கன்னு கேட்டு அமைச்சிருக்காரு. சரிங்களா, இருக்கிற நாங்கள் வர்றதேயோ, நீங்கள் நீங்கள் எல்லாம் தப்பு பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் பண்ண தப்பை வந்து கேள்வி கேட்கணும்னு தான் நாங்கள் வர்றோம். நீ வந்துட்டு என் கூட நான் உங்கள் கூட நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு ஏன் வர்ற, கிளம்புங்கன்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டுருக்காரு. ஸோ சிவா சாரோட தன்மை இது. இந்த தடவை ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவரும் நிற்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார், பட்டு டீம் ஃபார்ம் ஆகாதங்காட்டி நான் மட்டும் தலைவருக்கு நிற்கிறேன், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவேன், நீங்கள் எனக்கு மட்டும் ஓட்டு போடுங்க அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியில் ஜெயிக்க முடியாது. ஆனால் கதிரேசன் போன தடவை அந்த ஸ்ட்ராட்டஜியில் ஜெயிச்சிருக்காரு. அதனால் அது ஃபார்முலா தான் ஜெயிக்க வச்சுது. நம்மளுடைய கொள்கைகளோ நம்ம நடந்துக்கிட்ட விதமோன்னு நம்பாவே அந்த ஃபார்முலா மேலே டி சிவா சார் ட்ராவல் ஆகிட்டுருக்காரு. ஸோ இதையெல்லாம் தாண்டி ராதாகிருஷ்ணன் அண்ணன் பாவம், உண்மையாகவே நல்லவர். சரிங்களா, உண்மையாக வெகுளி. தானு சார் ஃபங்க்ஷனுக்கு போனார், அவரோட ஊருக்கு கிராமத்துக்கு போயிருக்காரு, காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போனப்போ எனக்கு அப்புறம் என்னுடைய இடத்துல இருக்கிற ஒரே தகுதி ராதாக்கு மட்டும்தான் இருக்குது. சில பேர்னே குடியை கெடுக்கிறதுக்கு வந்து நம்ம நிறைய பிளான் பண்ணுவாங்க, இப்போ டிசிவாலாம் நிறைய பிளான் பண்ணுவாப்புல. அண்ணனுக்கு ஆயுதமோ சரிங்களா எதுவுமே, பாம் ஈம் வாங்கிட்டு போய் ஒரு வீட்டு மேலே குடிசை மேலே கொளுத்துறது, பெட்ரோல் கொளுத்துறது எதுவுமே தேவையில்லை. அண்ணன் வாயை வச்சே பற்ற வச்சுட்டு வந்துடுவார், ஒருத்தன் குடியை முடிச்சுட்டு வெளியே வந்துடுவார். நிம்மதியாக இருந்த ராதாகிருஷ்ணன் சாரை பதவி ஆசையை லைட்டாக விதைச்சுட்டு
இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ உட்காந்து பேசணும். அண்ணே நீங்க தானே கிளப்பி விட்டீங்க, தானே கிட்ட கேட்கறேன், நீங்க தானே இப்படி கிளப்பி விட்டீங்க. ஆமா தம்பி, உன் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டீங்கன்னா நான் வர்றேன், எல்லா தகுதியும் தம்பிக்கு இருக்குதுன்னா நீ வந்து நிக்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? சரிங்களா, இப்போ டெய்லியும் காட்டேஜ் போட்டு இந்த 6 மாசமா டெய்லியும் 2 லட்சம் ரூபா 1.5 லட்சம் ரூபா செலவு இருக்கு. இந்த எலெக்ஷன் ஜட்ஜு வந்து தள்ளி வைக்க வைக்க அண்ணன் எப்படியாவது அந்த இன்சூரன்ஸ் பாலிசி அண்ணனுக்கு யூஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை ஜட்ஜு 25 நாள் தள்ளி வச்சாருன்னு வச்சுக்கங்க, முடிஞ்சது கதை. ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணிட்டு நாமெல்லாம் கிளம்பணும். அந்த நிலைமையில டெய்லியும் ஓடிட்டு இருக்கு, டெய்லியும் காட்டேஜில் ஓடிட்டு இருக்குது, சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க. தள்ளி வைக்க வைக்க கூட இருக்கிறவங்கலாம் ஜாலி ஆகிக்கிறான், 100 பேர் ஐயோ சூப்பர் சூப்பர் இன்னொரு 100 நாள் ஜாலியா இருக்கலான்னு. ஆனா அண்ணன் பதறாரு. ஒரே விஷயம், இதுல 70% பேருக்கு இந்த தொழில என்ன பிரச்சனைங்கிறது தெரியாது. இப்ப ராதாண்ணன் நிக்கிறாருன்னா, இப்ப கேபிள் ஒண்ணு பிரச்சனை இருக்கு. இந்த கேபிள் டிவி பிரச்சனை எப்படின்னா, பாபா விஷன் ஒரு கம்பெனிக்கு கொடுத்துருந்தாங்க ஒரு 4-5 வருஷம் முன்னாடி. அதுக்கு என்ன உரிமம் தரோம் அப்படின்னா, இப்ப நம்ம சேனல்களுக்கெல்லாம் சாங் கிளிப்பிங்கும் இதுவும் தரோம், காமெடி கிளிப்பிங்கும். இந்த காமெடி கிளிப்பிங்கும் சாங் கிளிப்பிங்கும் கவுன்சிலில் கொண்டு வந்து கவுன்சிலுடைய டிஎஃப்பிசின்னு சொல்லி கவுன்சிலுடைய வாட்டர் மார்க்கிங்கோட அவங்களுக்கு தரணும், அதை அவங்க பயன்படுத்திக்கலாம், அவங்க சேனலில் நடத்துறதுக்கு அவங்க பயன்படுத்திக்கலாம். இதுதான் வழிமுறை, இதுக்காக தான் டெண்டர் தரோம். ஆனால் பாபா விஷன் பண்ணுறது என்னென்னா, நம்மக்கிட்ட லெட்டர் அக்ரிமெண்ட் போட்டு போய் இவங்க கண்டென்ட்டும் கொடுக்கறதில்ல, ஏதாவது கவுன்சிலிருந்து கண்டென்ட்டும் தர்றதில்ல, ஒரு தயாரிப்பாளர்கிட்ட வாங்கி தரணும், அந்த கண்டென்ட்டையும் வாங்கி தர்றதில்ல. அதே நேரத்தில் நம்மக்கிட்ட லெட்டர் அக்ரிமெண்ட் பண்ணிட்டு எல்லா கேபிள் டிவி ஒரு 1000-1500 கேபிள் இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக, எல்லாருக்கும் ஒரு லெட்டர் அடித்து கொடுத்துட்றாங்க. பாபா விஷன் தயாரிப்பாளர் சங்கத்தில் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், நீங்கள் வந்து புதுப்பட கிளிப்பிங்கை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. அவன் ஃபுல் படத்தையும் வாங்கி அடுத்த நாள் போட்டுறான், கிளிப்பிங் கிடையாது, ஃபுல் படத்தையும் டிவிடியை வாங்கி அடுத்த நாள் காலையில் வாங்கி சனிக்கிழமை நைட் ஷோ, ஸ்பெஷல் நைட் ஷோ. அது ரஜினி படமா இருந்தாலும் சரி, ரஜினிகாந்த் படமா இருந்தாலும் ரிஷிகாந்த் படமா இருந்தாலும் ஓடிட்டு இருக்கு அதுல. சரிங்களா, அப்புறம் 2 வருஷம் முன்னாடி இந்த சேட்டலைட் ரைட்ஸ் நல்லா இருந்துச்சு. தானன் வாக்குறுதியில் முக்கியமான வாக்குறுதி என்னன்னா, நலிந்த தயாரிப்பாளர்கள், கஷ்டப்படும் தயாரிப்பாளர்கள், சிறு படங்கள் எல்லாத்துடைய சேட்டலைட்டையும் நான் வந்து வித்து தருவேன் அப்படின்னாரு. சரிங்களா, அதுக்கப்புறம் நாங்கள் எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் தானண்ணங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லு, நம்ம கூப்பிட்டு சொல்லுவோம், நம்மகிட்ட கேட்பாங்க, ஏங்க அப்படி அவர் சொன்ன வாக்குறுதியில் தவறு இருக்குதுன்னு சொல்லி அனுப்பிச்சிருது தானண்ணங்கிட்ட சொல்லிவிட்டோம். ஆனால் தானண்ணனை பொறுத்த வரைக்கும் அவர் மேலே தப்பே சொல்லக்கூடாது. எந்த நேரத்தில் ஸ்டெப் எடுத்து வச்சாரோ கவுன்சிலுக்குள்ள, ரஜினிகாந்தை வச்சு படம் எடுத்தும் சேட்டலைட்டு விற்காத ஒரு சூழ்நிலையை சினிமாவுக்கு கொண்டு வந்துட்டார். இன்னைக்கு வரைக்கும் கபாலி விற்கல, அந்த திறமை தானண்ணனுக்கு மட்டும்தான் இருக்குது. சரிங்களா, இன்னும் தெரிய இருக்குது, கையில் கபாலி இருக்குது, அண்ணன் கையில் இது வரைக்கும் விற்கல. எங்களுடைய முக்கியமான வாக்குறுதியில் பிரபு விட்டுட்டது என்னென்னா, எங்கள் டீம் வந்துச்சுன்னா தானண்ணனுக்கு அந்த 2 சேட்டலைட்டையும் விற்று தருவோம். இவர் கொடுக்குற வாக்குறுதி விட்டுருங்க, நாங்கள் கொடுக்குற வாக்குறுதி என்னென்னா, வந்த உடனே முதல்ல தானண்ணனை மீட்டிங் கூப்பிட்டு, அண்ணா அந்த 2 படத்தையும் விற்று தரோன்னா வாங்கினான்னு சொல்லி போனோம். இது ஒன்று. ரெண்டாவது, அது ரஜினிகாந்த் படமாக இருந்தாலும் ரிஷிகாந்த் படமாக இருந்தாலும், ரஜினிகாந்த் படம்னா 15 கோடியோ 20 கோடியோ 25 கோடியோ சேட்டலைட்டு, ரிஷிகாந்த் படம்னா அந்த 15 லட்சம் 25 லட்சமாக அது வரணும்ல, அதுதானே தொழில் லைவாக இருக்குதுங்கிறதுக்கு அர்த்தம். அந்த சூழ்நிலையை நாங்கள் 1 வருஷத்துக்குள்ளே ஏற்படுத்தோம். அதில் ஊழல், டே நன்கொடையிலையும் என்னடா ஊழல் பண்ணுறது, நல்ல விஷயம், கையிலிருந்து சொந்த எஃபர்ட்டில் பண்ணுற ஒரு விஷயம். இன்னைக்கு படம் ஒன்று ஃப்ரீயாக நடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னால், அது தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய வருமானத்தையும் இழந்துட்டு சங்க உறுப்பினர்களுக்காக அவருடைய பொருளாதார விஷயத்தை ஒதுக்கி ஓரம் வச்சுட்டு, நலனுக்காக, சங்க உறுப்பினர்களோட நலனுக்காக செய்கிற ஒரு விஷயம், அதுலேயும் ஒரு இது. அப்புறம் பொது விஷயத்துக்கு அவன் வருவான், அதில் 4 பேரை பிக் பண்ணிவிட்டு அவனை விட்டு, இப்போ நாளைக்கு காலையில் ரகலை பண்ணுறான் ராதாகிருஷ்ணன் அண்ணன் நடிகர் சங்கம் பின்னாடி போய், என்ன காமெடி, ஆள் பத்திலின்னா சொல்லுங்கண்ணே அனுப்பிச்சி விட்றேன்ண்ணே.
ஏன்னா எல்லாம் ஈவினிங் தான் அசம்பிள் ஆகிறாங்க பாம் குரூவில். அவங்கள பகல் டைம் வர சொன்னால் டக்குன்னு அவங்களுக்கு அந்த இது என்னது ஜெட்லாக் வந்துடும். ஏன்னா அவங்க ரொட்டீன் இப்போ இந்த 6 மாதமாக இவர் செட் பண்ணி வச்சுருக்கிறது 5 மணிக்கு பாம் குரூவில் அசம்பிள் ஆகிறது, அடிக்க ஆரம்பிக்கிறது சரக்கு, காலையில் 6 மணிக்கு பிரிஞ்சு போகிறதுன்னு டைமிங் செட் ஆகிருக்குது 6 மாசமாக. திடீர்னு காலையில் 9 மணிக்கு எழுந்திரிங்கன்னா அவன் எப்படி எந்திரிக்க முடியும்? ஆனால் உங்கள் ஆளுக்கு வரலன்னா சொல்லுங்கண்ணே, எங்கள் ஆளுக்கு அனுப்பிச்சி விட்றேன். சரிங்களா, இது ஒரு விஷயம்.